விநாயக சதுர்த்தி. உங்களுக்கு தெரியும், விநாயக சதுர்த்தி என்பது இந்தியாவிலே பலகாலமாக நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். நூற்றாண்டுகளாக 1893 பாலகங்காதர திலக் விநாயக சதுர்த்தி ஆரம்பித்தார். யார் எதிர்த்து? ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அப்படி இருக்கக்கூடிய விநாயகருக்கு இன்னொரு பெருமையும் இருக்கிறது. நம்முடைய முதல் முழு முதல் கடவுள் என்று சொல்கின்றோம். ஒரு கோயிலுக்கு போனால் கூட விநாயகரை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போறோம். அப்படிப்பட்ட சமுதாயம், அப்படிப்பட்ட சமூகம் அது. அந்த சமூகத்தில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வெளியே விநாயகர் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டுக்கு வெளியே விநாயகர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, ஆண்டாண்டு காலமாக உங்களுடைய தாத்தாமார்கள், உங்களுடைய பாட்டனார்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு வெளியே தான் விநாயகரை வச்சு கும்பிட்டு. இந்த முறை மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வெளியே விநாயகரை வைக்கக்கூடாது. எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அடுத்ததை விட்டீங்கன்னா தொட்டு வைக்கக்கூடாதுமா. இது அடுத்த வருஷம் வர்ற காட்சி. இது யாரும் தொட்டு வைக்கக்கூடாதுமா. ஒன்றொன்றாக பேசி நம்முடைய சம்பிரதாயத்தை அழித்துவிட்டால் நாம் வாழ்கின்ற தர்மத்திற்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன? அதனால் நண்பர்களுக்கு இது கோபம் வர வேண்டும். இல்லைங்க, எங்கோ விநாயகர் சொன்னாங்க, நாம வைக்கலாம் இல்லை. இது உங்களுடைய வாழ்க்கை முறையிலே கை வைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த அறிக்கையில் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கொடுக்கிறோம். நம்ம வீட்டுல விநாயகரை வச்சு கும்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன அனுமதி இருக்கிறது? விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார். நான் ஒரு விளக்கத்தை அவருக்கு மட்டுமல்ல, இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புவது, கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அதிக அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க தேவையான கட்டுப்பாடுகளை 30/9/2021 வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்றமும் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் ஓணம் மற்றும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு அதிகம் அளவிற்கு மக்கள் கூடுகிற அளவுக்கு அனுமதி அளித்த காரணத்தால் தான் அங்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இன்று வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முழுமையாக தடுக்கப்படலை. இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது. ஒரு நாளைக்கு 50 ஏறுது, ஒரு நாளைக்கு 50 குறையுது. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்திலே கொண்டு 15/9/2021 வரை அனைத்து சமய விழாக்களை கொண்டாட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது விநாயகர் சதுர்த்திக்கும் பொருந்தும். பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட சமய விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் தவிர, தனிநபர் பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு நெறிமுறைகளை பின்பற்றி தங்கள் இல்லங்களில் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்க அரசு. ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சு தான் போட்டிருக்க தவிர யாரும் இதை வந்து தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.